அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். டான் தமிழொலியின் காலை நேர பிரதான செய்தி அறிக்கைகளுக்காக இணைந்திருக்கும் டான் கிருசாயினி ஒரு திரு ராசர். முதலில் உள்நாட்டு செய்திகள். எழுபத்தி ஐந்தாவது சுதந்திர தினத்தை பெருமையுடன் கொண்டாட நடவடிக்கை எடுக்குமாறு ஜனாதிபதி பணிப்புரை விடுத்துள்ளார். தேசிய மற்றும் மத ஒற்றுமையை பிரதிபலிக்கும் வகையில் 75வது சுதந்திர தினத்தை பெருமையுடன் கொண்டாட நடவடிக்கை எடுக்குமாறு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே அதிகாரிகளுக்கு பணிப்புரை விடுத்துள்ளார். ஒன்றாக எழுவோம் என்ற துணைப்பொருளில் 75வது சுதந்திர தின நிகழ்வை அடுத்த ஆண்டு பிப்ரவரி 4ஆம் தேதி காளிமுக திரளில் நடத்துவதற்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. 75வது சுதந்திர தின நிகழ்வின் ஏற்பாடுகள் தொடர்பாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தலைமையில் நேற்று ஜனாதிபதி அலுவலகத்தில் இடம்பெற்ற கலந்துரையாடலின் போதே ஜனாதிபதி இதனை தெரிவித்தார். சுதந்திர தின நிகழ்வுடன் இணைந்ததாக பல்வேறு விழாக்கள் மற்றும் நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதோடு சைக்கிள் சவாரி, பாடசாலை வட்ட போட்டிகள், வரலாற்று மற்றும் அரிய புத்தக கண்காட்சி என்பனவும் இடம்பெறவுள்ளன. அதேபோன்று சுதந்திர தினத்தை முன்னிட்டு கொழும்பு மற்றும் கம்பகா மாவட்டங்களில் குறைந்த வருமானம் பெறும் 2000 குடும்பங்களுக்கு வீடமைப்பு திட்டம் ஒன்றும் ஆரம்பிக்கப்படவுள்ளதாம். பிப்ரவரி 4 மற்றும் 5ஆம் தேதிகளில் தேசிய பூங்காக்கள் பொதுமக்களுக்கு இலவசமாக திறக்கப்பட இருப்பதோடு 75வது சுதந்திர தின நிகழ்வுடன் இணைந்ததாக நினைவு தபால் தலையும் வெளியிடப்பட உள்ளது. சுதந்திர தின நிகழ்வு ஏற்பாட்டு குழுவானது 10 உபக்குழுக்களை கொண்டுள்ளதோடு சுதந்திர தின விழாக்கான பொதுமக்களுக்கு திறந்து அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. இத்துடன் இணைந்ததாக நாடளாவிய ரீதியில் உள்ள அனைத்து பிரதேச செயலகங்கள் மற்றும் மாவட்ட செயலகங்களின் பங்கேற்புடன் பல்வேறு கலாச்சார சபையும் மற்றும் சமூக நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செய்வது குறித்து கலந்துரையாடப்பட்டது. சிறப்பு வீட்டு தோட்டம், சிறப்பு கிராமப்புற மறுமலர்ச்சி மையம், சிறந்த மரநடுகை நிகழ்ச்சி போன்ற பல கிராமப்புற நிகழ்ச்சிகள் தேசிய சுதந்திர தின கொண்டாட்டங்களுடன் இணைந்த வகையில் நடத்த திட்டமிடப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி ஊடகப்பிரிவு குறிப்பிட்டுள்ளது. பெரிய நீலாவணியில் இன்று அதிகாலை ஏற்பட்ட தீ விபத்தில் 3 மரம் மறிக்கும் ஆலைகள் எரிந்து நாசமாகியுள்ளன. அம்பாறை மாவட்டம் பெரிய நீலாவணியில் உள்ள மரம் மறிக்கும் ஆலைகள் இன்று அதிகாலை 1 மணியளவில் ஏற்பட்ட தீ விபத்தின் காரணமாக அருகருகே உள்ள 3 மரம் மறிக்கும் ஆலைகள் முற்றாக எரிந்து நாசமாகியுள்ளது. சம்பவத்தை அறிந்த ஸ்தலத்திற்கு விரைந்த இளைஞர்கள் மற்றும் கல்முனை மாநகர சபையின் தீயணைப்பு பிரிவினர் ஒன்றிணைந்து தீர் பரவுவதை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தனர். சம்பவம் தொடர்பான விசாரணைகளை பெரிய நீலாவணி போலீசார் முன்னெடுத்துள்ளனர். இந்த தீ விபத்து காரணமாக 500,000 ரூபாய் பெறுமதியான மரவரியும் கனரக மோட்டார் இயந்திரங்கள் உட்பட தொழிற்சாலையில் இருந்த மரக்குற்றிகள் மற்றும் மரத்தளப்பாடுகள் இருந்து நாசமாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. கரையோர மார்க்க தொடருந்து சேவையின் நேர அட்டவணையில் ஏற்படவிருந்த திருத்தம் பின்போடப்பட்டதா? இன்று முதல் கரையோர மார்க்க தொடருந்து சேவைகள் நேர அட்டவணையில் ஏற்படவிருந்த திருத்தம் பின்போடப்பட்டுள்ளதாக தொடருந்து திணைக்களம் அறிவித்துள்ளதா? குறித்த தொடருந்து மார்க்கத்தில் பயணிக்கும் சில தொடருந்துகள் 10 நிமிடங்களுக்கு முன்னதாகவே அல்லது உரிய நேரத்திற்கு முன்னரும் பயணத்தை ஆரம்பிக்கும் என தொடருந்து நிலைய அதிபர்கள் சங்கம் நேற்று தெரிவித்ததா? பெரும்பாலும் இது அலுவலக தொடருந்துகளுக்கு பொருந்தும் என அறிவிக்கப்பட்டிருந்ததா? இது தொடர்பில் குறித்த தொடருந்து நிலையங்களினூடாக பயணிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டிருந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது. எனினும் குறித்த தீர்மானம் தொடர்பில் தொடருந்து கட்டுப்பாட்டு மையத்திற்கோ அல்லது தொடர்பாடல் பிரிவுக்கோ நேற்று பிற்பகல் வரையில் ஒரே வகையில் அறிவிக்கப்படவில்லை. இந்த நிலையில் இன்று முதல் கரையோர மார்க்க தொடருந்து சேவைகள் நேர அட்டவணையில் ஏற்படவிருந்த திருத்தம் பின்போடப்பட்டுள்ளதாக தொடருந்து திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. பொகவத்லாவ சீனாக்கள எய்ம்ஸ் பிரிவில் சிறுத்தை புலி ஒன்று உயிருடன் மீட்கப்பட்டுள்ளது. டுவரெலியா மாவட்டம் பொகவந்தலாவ போலீஸ் பிரிவிற்குட்பட்ட பொகவந்தலாவ சீனாக்கள எய்ம்ஸ் பிரிவில் உள்ள 7ஆம் இலக்க தேயிலை மலையிலிருந்து சிறுத்தை புலி ஒன்று நேற்று உயிருடன் மீட்கப்பட்டுள்ளது.
குறித்த சிறுத்தை புழு வடையில் சிக்கொண்ட நிலைகள் 8 மணித்தியாளர்களுக்கு பிறகு உயிருடன் மீட்கப்பட்டதாக பொகவந்தலாவு போலீசார் தெரிவித்தனர். தோட்டப்பகுதியில் உள்ள 7 விளக்க தேயிலை மலைக்கு உணவு தேடி வந்த போதே இந்த சிறுத்தை புலி பறிக்கப்பட்ட வேளையில் சிக்கொண்டதாக தெரிவிக்கப்படுகிறது. குறித்த பகுதிக்கு கால்நடைகளுக்கு புள்ளருக்கு சென்ற நபர் ஒருவர் இந்த சிறுத்தை புலியை இன கண்டு போலீசாருக்கு தகவல் வழங்கியுள்ளார். சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று போலீசார் சிறுத்தை புலி தொடர்பில் நல்லதண்ணி வனவிலங்கு அதிகாரிகளுக்கு தகவல் வழங்கியதை அடுத்து சிறுத்தை புலியை மீட்பதற்கு ரத்னிகள மிருக வைத்தியசாலையின் வைத்திய அதிகாரி ஒருவர் வரவழைக்கப்பட்டு சிறுத்தை புலிக்கு மயக்க ஊசி ஊற்றி மீட்கப்பட்டுள்ளது. சிறுவர்களை போராட்டங்களுக்கு அழைத்து செல்வதை தடுக்க உடனடி நடவடிக்கை எடுக்குமாறு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே ஆலோசனை வழங்கியுள்ளார். சிறுவர்களை போராட்டங்களுக்கு அழைத்து செல்வதை தடுக்க உடனடி நடவடிக்கை எடுக்குமாறு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே போலீசாருக்கு ஆலோசனை வழங்கியுள்ளார். நேற்று உட்பகல் ஜனாதிபதி அலுவலகத்தில் சிறுவர் உரிமைகளை பாதுகாத்தல் தொடர்பான விசேட கலந்துரையாடலில் இவ்வாறு ஆலோசனை வழங்கினார். போராட்டங்களில் சிறுவர்களை கேடியமாக பாவிப்பது சட்டத்தின் பிரகாரம் பாரிய குற்றமாகும். குழந்தைகள் மற்றும் இளைஞர்களின் உடல், மன, தார்மீக, மதம் மற்றும் சமூக ரீதியாக அவர்களின் முழு வளர்ச்சியை உறுதி செய்யவும், சுரண்டல் மற்றும் பாகுபாடுகளிலிருந்து அவர்களை பாதுகாக்கவும், அவர்களின் நலனை மேம்படுத்தவும் அரசு சிறந்த முயற்சிகளை மேற்கொள்ள அரசமைப்பு சட்டத்தில் குழந்தைகளை பாதுகாப்பது ஒரு அரசாங்கத்தின் பிரதான பொறுப்பாகும். சிறுவர்கள் பாலியல் ரீதியில் பாதிக்கப்படுவதிலிருந்து பாதுகாத்தல் மற்றும் சிறுவர்களின் மனித உரிமைகளை பாதுகாப்பதற்கு சட்டம் ஒன்று அவசியமாக இருக்கும். இதற்கு சட்டம் அதிபருடன் கலந்துரையாடி தேவையான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே பணிபுரி விடுத்தார். பெற்றோரிடமிருந்து பிரிந்த சட்டவிரோதமான முறையில் இந்தியாவில் குடியேறிய குற்றச்சாட்டின் பேரில் கைது செய்யப்பட்டவர்களில் உள்ள சிறுவர்கள் தடுத்து வைக்கப்பட்டுள்ளமை தொடர்பில் ஜனாதிபதி கவனம் செலுத்தினார். சிறுவர் இல்லங்களில் உள்ள சிறுவர்களின் கல்வி நடவடிக்கைகள் மற்றும் அவர்களின் உரிமைகளை பாதுகாப்பது தொடர்பில் ஜனாதிபதி அவதானம் செலுத்தியதுடன் சிறுவர் இல்லங்களில் உள்ள விசேட தேவையுடைய சிறுவர்களை இனங்கண்டு அது தொடர்பான அறிக்கையை சமர்ப்பிக்குமாறு அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார். சிறுவர் இல்லங்களுக்கு பொறுப்பான பாதுகாவலர்களுக்கு முறையான பயிற்சிகள் வழங்கப்பட வேண்டிய அவசியத்தை சுட்டிக்காட்டிய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே இதன் மூலம் சிறுவர்கள் எதிர்நோக்கும் பிரச்சனைகளை தவிர்க்க முடியும் என நம்பிக்கை வெளியிட்டார். இந்த கலந்துரையாடலில் பெண்கள் மற்றும் சிறுவர் விவகார ராஜாங்க அமைச்சர் கேதா குமார் சிங்கர் மற்றும் ஜனாதிபதியின் செயலாளர் சமன் ஏகநாயக்க உள்ளிட்ட பலரும் பங்கேற்றனர். தில்லி பெரிய மாளிகை குற்றப்புலனாய்வு பிரிவு சிறப்பு குழுவினர் 4 இடங்களுக்கு அழைத்து சென்று விசாரணை நடத்தியுள்ளனர். செல்வந்தர்களை மையப்படுத்தி கோடிக்கணக்கான பண மோசடியில் ஈடுபட்ட குற்றச்சாட்டில் குற்றப்புலனாய்வு பிரிவினரால் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள திகோக்ரே பிரைவேட் லிமிடெட் நிறுவன உரிமையாளர் என கூறப்படும் தில்லி பெரிய மாளிகை குற்றப்புலனாய்வு பிரிவு சிறப்பு குழுவினர் நேற்றைய தினம் 4 இடங்களுக்கு அழைத்து சென்று விசாரணை நடத்தியுள்ளனர். கொழும்பு கோட்டை நீதிமன்றத்தில் பெற்றுக் கொள்ளப்பட்ட விசேட அனுமதியின் பிரகாரம் சிறைக்காவலர்களின் பாதுகாப்பின் கீழ் அவர்கள் இவ்வாறு அழைத்து செல்லப்பட்ட ஸ்தல விசாரணைகள் நடாத்தப்பட்டதாகவும் பல ஆவணங்கள் பொறுப்பேற்கப்பட்டதாகவும் அதிகாரிகள் குறிப்பிட்டுள்ளனர். இந்த மோசடி தொடர்பில் முதல் முறைப்பாட்டை முன்வைத்த அப்துல் சாத்தர் என்பவர் முதல் இதுவரை 9 முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றுள்ளது. அதனடிப்படையில் மோசடி செய்யப்பட்ட தொகை சுமார் 500 கோடி ரூபாவை எட்டியுள்ளதாகவும் இது 1000 கோடி ரூபாய் வரை செல்லலாம் எனவும் உயர் அதிகாரிகள் குறிப்பிட்டனர். இந்த நிலையில் சந்தேக நபரான தில்லி பிரியமாளி திகோக்ரோ பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்தை நடாத்தி சென்ற கொழும்பு உலக வர்த்தக மையத்தின் 34வது மாடியில் அமைந்துள்ள சொகுசு அலுவலகத்திற்கு அழைத்து செல்லப்பட்டார். இதன்போது அவருக்கு கைவிலக்கு எதுவும் இடப்படவில்லை என்பது சுட்டிக்காட்டத்தக்கது.
விளம்பரங்களை தொடர்ந்து செய்திகளோடு இணைந்திருங்கள். செய்திகள் தொடர்கின்றன. ராஜபக்ச குடும்பத்தை பாதுகாக்கும் வகையில் ஜனாதிபதி செயல்பட்டு வருகின்றார் என நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் சிறிதரன் தெரிவித்துள்ளார். இலங்கையை சீரழித்த ராஜபக்ச குடும்பத்தை பாதுகாக்கும் வகையில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே செயல்பட்டு வருகின்றார் என தமிழ்த் தேசிய கூட்டமைப்பு நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் சிறிதரன் தெரிவித்துள்ளார். நேற்று மாலை கிளிநொச்சியில் அமைந்துள்ள இலங்கை தமிழரசு கட்சி அலுவலகமான அறிவகத்தில் நடத்திய ஊடக சந்திப்பில் இவ்வாறு குறிப்பிட்டார். நேற்றைய இலங்கையினுடைய அமைச்சரவை கூட்டத்தில் இலங்கையை வறிய நாடாக அங்கீகரிக்கப்பட வேண்டும் என அமைச்சரவையில் முடிவெடுக்கப்பட்டதாக, அமைச்சரவை கூட்டம் நடைபெற்று முடிந்த பிற்பாடு அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் பேச்சாளர் பந்துல குணவர்தன அவர்கள் இந்த விடயத்தை முன்வைத்திருந்தார். குறிப்பாக இலங்கையை நடுத்தர வருமானம் பெறும் நாடு என்ற நிலையிலிருந்து குறைந்த வருமானம் பெறும் நாடாக மாற்றுதல் அல்லது அந்த கோரிக்கையை முன்வைத்தல் என்ற அடிப்படையிலே இலங்கையினுடைய அமைச்சரவை இந்த தீர்மானத்தை மேற்கொண்டிருந்தது. இலங்கையிலே ராஜபக்ச குடும்பம்தான் பொருளாதாரத்தை சீரழித்தது, அவர்கள் மீது விசாரணை மேற்கொள்ளப்பட வேண்டும், ஆராயப்பட வேண்டும் என்பது இன்று இலங்கையில் நீதிமன்றத்தாலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது. ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் சாசனத்திலே அலுவலகத்தில் கூட நடைபெற்ற கூட்டத்தில் தொடரிலும் இலங்கையினுடைய அயலுறவுத்துறை அமைச்சர் அலிசப்ரி அவர்கள் இங்கே பொருளாதாரத்திலே பெரிய வீழ்ச்சி இல்லை, அவ்வளவு குறைந்த வருமானம் பெறும் நிலைக்கு இலங்கை இல்லை என்று மிக தெளிவாக அங்கு சொல்லியிருந்தார். அவ்வாறு அலிசப்ரி சொல்லிய பிற்பாடு இல்லை, இலங்கையினுடைய வருமானம் நடுத்தரத்திலே இருந்து குறைந்த வருமானமாக விழுந்திருக்கிறது என்பதை அமைச்சரவை நேற்று தீர்மானமாக எடுத்திருக்கிறது என்றால், ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் நிலையம் எடுத்த முடிவும் இங்கே அமைச்சரவை எடுத்த முடிவும் ஒரே கோட்டிலே ஒரே புள்ளியிலே சந்திக்கின்றன. உண்மையை இப்பொழுதுதான் அவர்கள் உணரத் தலைப்பட்டிருக்கிறார்கள். ஆகவே இலங்கை பொருளாதாரத்திலே மிக மோசமான நிலையிலே இருக்கிறது. இங்கே இருப்பது மிக பிரதானமானது புரையோடி போயிருக்கின்ற ஒரு இனவாத அடிப்படையிலான தமிழர் சிங்களவர்களுக்கு இடையிலான பிரச்சனை. ஆகவே இந்த 80 வருஷங்களுக்கு மேலாக இலங்கையினுடைய பொருளாதாரம் விழுவதற்கு மிக மூல காரணமாக இருந்த இனப்பிரச்சனையை தீர்த்தாலே அதற்கு ஒரு நிரந்தரமான நீடித்து நிலைக்கக்கூடிய ஒரு கௌரவமான தீர்வை தமிழர்களுக்கு இந்த அரசு சிங்கள தலைவர்கள் முன்வைத்தாலே இந்த பொருளாதார பிரச்சனை ஒரு 5 ஆண்டுகளில் மிக துல்லியமாக தீர்க்கப்பட்டு இலங்கை ஒரு வளர்ந்த நாடாக மாற்றம் பெறும். அமைச்சர் ரமேஷ் பத்ரன கிளிநொச்சி ஆணையரவு ஒப்பளத்திற்கு விஜயம் செய்தார். பெருந்தோட்ட கைத்தொழில் மற்றும் கைத்தொழில்கள் அமைச்சர் ரமேஷ் பத்ரன கிளிநொச்சி ஆணையரவு ஒப்பளத்திற்கு விஜயம் செய்தார். நேற்று ஆணையரவு உப்பு உற்பத்தி நிலையத்திற்கு திடீர் விஜயம் மேற்கொண்ட அமைச்சர் உப்பு உற்பத்தி நிலைய செயற்பாடுகள் மற்றும் தேவைகள் தொடர்பில் ஒப்பள முகாமையாளர் மற்றும் ஊழியர்களுடன் கலந்துரையாடினார். இதன்போது தேசிய உப்பு கூட்டத்தாபன தலைவர் ஏ.பி. பொறக்கொட உள்ளிட்ட அமைச்சர் அதிகாரிகள் பங்கேற்றனர். முல்லைத்தீவு கொக்குத்தொடு வாயில் தமிழ் மக்களின் பெரும்போக்கு நெர்சகிக்கு தடையாக உள்ள விடயங்களை துரைராசா ரவிகரன் நேரில் சென்று பார்வையிட்டுள்ளார். முல்லைத்தீவு கொக்குத்தொடு வாயில் தமிழ் மக்களின் பெரும்போக்கு நெர்சகிக்கு தடையாக உள்ள விடயங்களை வடக்கு மாகாண சபை முன்னாள் உறுப்பினர் துரைராசா ரவிகரன் நேரில் சென்று பார்வையிட்டுள்ளார்.
முல்லைத்தீவு கொக்கு தொடர்பாய் கமரள சேவை நிலைய பிரிவிற்குட்பட்ட காண்டாட்டி பாலக்காடு பகுதியில் தமிழ் மக்கள் தமது பூர்வீக விவசாய காடுகளை துப்புரவு செய்து பெரும்பகன் நெற்செய்கைக்கான தயார்படுத்தலில் ஈடுபட்டுள்ளனர். இதனில் தமது விவசாய நடவடிக்கைகளுக்காக தடை ஏற்படுவதாக அப்பகுதி விவசாயிகள் கவலை வெளியிட்டனர். இதனையடுத்து கொக்கு தொடர்பாய் கம்பக்கார அமைப்பினர் வடக்கு மாகாண சபையின் முன்னாள் உறுப்பினர் துரைராசா ரவிகரனிடம் இந்த விடயம் தொடர்பில் தெரியப்படுத்தினர். அந்த வகையில் நேற்றைய தினம் துணா ரவிகரன் குறித்த இடத்திற்கு நேரடியாக சென்று நிலைமைகளை பார்வையிட்டதுடன் இது தொடர்பில் உரியவர்களிடம் தெரியப்படுத்தி உரிய நடவடிக்கை மேற்கொள்ள முயற்சிப்பதாக தெரிவித்தார். எங்களுடைய வயல் காணிகள் ஏற்கனவே சிங்கள மக்களால் பிடிக்கப்பட்டது குளக்காணிகள். நாங்கள் ஏற்கனவே கச்சேரியின் அனுமதியோட கூமாடு கண்டல் பகுதியில் ஒரு பகுதி காணி துப்புரவாக்கி நாங்கள் எங்களை காணியை அந்த காணிக்கு மகாபலியால் துப்புரவு செய்தாக்களே கேஸ் போட்டு வெளியாவில் வழக்கு நடந்துகொண்டு இருக்கக்குள்ள சிங்கள மக்கள் அந்த காணியை செய்து கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் வழக்கு ஆடிக்கொண்டு இருக்கிறோம். இந்த இடத்துக்கு இங்கே வருகை வந்து பார்த்தபோது இவர்கள் ஏற்கனவே விதைக்கப்பட்டு விட்டுட்டு அப்படியே போயிருந்த மக்கள் சின்ன மந்து பத்தைகள் இருந்த இடங்களை அருகாக துப்புரவு செய்து தாங்கள் இப்போது முழுமையாக அவற்றை விதைக்கும் நோக்கத்தோடு இவர்கள் வந்து தடுக்கின்றார்கள் என்றால், இதே மணல்கேணி மற்றும் மணல்கேணி என்று சொல்லக்கூடிய இடம் இப்படியாக இந்த மேல் பகுதியால் எங்கட மக்களுக்கு சொந்தமான காணிகளில் இன்றும் சிங்களவர்கள் வந்து தங்களுடைய வேலைகளை செய்து அல்லது வனயிலாக வனஜீவராசிகள் திணைக்களம் மகாவலியல் திணைக்களத்தின் அனுசரணைகளோடு இவர்களுடைய வயல்களை பயிர் செய்யும் நோக்கத்தோடு அவகரித்து கொண்டிருக்கும் இந்த நேரத்திலே நான் இன்று உரிய உத்தியோகத்தர்களுக்கு தொடர்பு கொண்டு கதைக்க உள்ளேன், கதைக்கப் போகின்றேன் என்றும் சொல்லி இவர்கள் தங்களுடைய வேலைகளை செய்வார்கள் என்பதையும் இதனூடாக வெளிப்படுத்துகின்றோம். அப்படி இதற்கு ஏதும் தடைகள் போடுவார்களாக இருந்தால் கொக்கு தொடுவாய் மக்கள் திரண்டு பெரிய போராட்டத்துக்கு தயாராவார்கள் என்பதையும் தெரிவிப்பதோடு நிச்சயமாக இது சம்பந்தப்பட்ட எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்களாக வரக்கூடியவர்களையும் நாங்கள் அழைத்து இது ஒரு பெரிய அளவில் இதை வெளியில் கொண்டு வரதுக்கான முயற்சிகளை நாங்கள் எடுப்போம் என்பதை இதனோட சொல்லி வைக்க விரும்புகிறேன். இப்போ இந்த பத்தியலை வெளியாகி நாங்கள் வெள்ளாம் சேரகண்டா இங்கே வந்தது அவங்க நெல்லுகள் எல்லாத்தையும் கொண்டு வந்து ஆக்களையும் கொண்டு வச்சு தான் வேலை செய்து கொண்டிருக்கிறோம். செய்து கொண்டு வந்திருந்த போது ஏழு நேற்று வந்து சரிதான் ஆரை கட்டின காணி செய்கிறீர்கள், ஆரை கட்டு வெளியாகிறீங்கள். அப்போ நாங்கள் என்ன எங்களோட காணிகள் நாங்கள் வெளியாகி செய்கிற வெளியாகிறோம், உங்கள் நெல் எல்லாம் கொண்டு வச்சுருக்கிறோம் வேக்கிறது ரெண்டு சொல்லா வேலைச்சோம் செஞ்சு இதுக்குள்ளே வெளியாகவும் கூட நிற்கவும் கூடாது. வவுனியா ஓமந்தையில் மின்னல் தாக்கத்தினால் 11 மாடுகள் பலியாகியுள்ளதா? வவுனியா ஓமந்தை பகுதியில் நேற்று மாலை இடம்பெற்ற மின்னல் தாக்கத்தினால் 11 மாடுகள் பலியாகியுள்ளன. ஓமந்தை அரசு முறிப்பு பகுதியில் மாலை நேரம் மாடுகள் மேய்ச்சலில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த போது மழை பெய்துள்ளது. இதன்போது மாடுகள் மேய்ச்சலில் ஈடுபட்ட பகுதியில் உள்ள மரத்தின் மீது இடிமின்னல் தாக்கம் ஏற்பட்டு மாடுகளை தாக்கியமையால் 11 மாடுகள் சம்பவ இடத்திலேயே பலியாகியுள்ளது. இதேவேளை வவுனியாவில் கடந்த சில நாட்களாக மழை பெய்து வரும் நிலையில் கடந்த 7 தேதி இடிமின்னல் தாக்கத்தினால் மாம்பட பகுதியில் குடும்ப பெண் ஒருவர் உயிரிழந்தமை குறிப்பிடத்தக்கது. உணவு பாதுகாப்பிற்கான வடக்கு மாகாண ஒருங்கிணைந்த பொறிமுறையின் தலைவராக வடக்கு மாகாண ஆளுநர் நியமிக்கப்பட்டுள்ளார். உணவு பாதுகாப்பு மற்றும் ஊட்டச்சத்துக்கான வடக்கு மாகாண ஒருங்கிணைந்த பொறிமுறைகள் தலைவராக வடக்கு மாகாண ஆளுநர் ஜீவன் தியாகராஜா நியமிக்கப்பட்டுள்ளார். இதற்கான கடிதத்தை ஜனாதிபதியின் செயலாளர் உத்தியோகபூர்வமாக கையெழுத்திட்டு வடக்கு மாகாண ஆளுநருக்கு அனுப்பி வைத்துள்ளார். நாட்டில் உணவு பாதுகாப்பு மற்றும் ஊட்டச்சத்தை உறுதி செய்வதற்கான ஒருங்கிணைந்த வழிமுறையானது பின்வரும் குழுக்களை கொண்டுள்ளது. தேசிய உணவு பாதுகாப்பு மற்றும் ஊட்டச்சத்து கவுன்சில், உணவு பாதுகாப்பு மற்றும் ஊட்டச்சத்துக்கான தேசிய ஒருங்கிணைந்த வழிமுறை, உணவு பாதுகாப்பு மற்றும் ஊட்டச்சத்துக்கான தொழில்நுட்ப ஆலோசனை குழு, உணவு பாதுகாப்பு மற்றும் ஊட்டச்சத்துக்கான மாகாண ஒருங்கிணைந்த வழிமுறை, உணவு பாதுகாப்பு மற்றும் ஊட்டச்சத்துக்கான மாவட்ட ஒருங்கிணைந்த வழிமுறை, உணவு பாதுகாப்பு மற்றும் ஊட்டச்சத்துக்கான பிரதேச ஒருங்கிணைந்த பொறிமுறை, பொருளாதார மறுமலர்ச்சிக்கான கிராம மையம், உணவு பாதுகாப்பு மற்றும் ஊட்டச்சத்து என பல பிரிவுகள் கொண்டுள்ளது. இதன் மூலம் உணவு பாதுகாப்பு மற்றும் ஊட்டச்சத்து தொடர்பான கொள்கைகள், உத்திகள் மற்றும் திட்டங்களை உருவாக்க எதிர்பார்க்கப்படுகின்றன.
அத்துடன் பலத்துறை தேசிய உணவு பாதுகாப்பு மற்றும் ஊட்டச்சத்து திட்டங்களை செயற்படுத்துவதை ஒருங்கிணைக்கிறது. இதனால் உணவு பாதுகாப்பு மற்றும் ஊட்டச்சத்துக்கான வடக்கு மாகாண ஒருங்கிணைந்த பொறிமுறையின் தலைவராக நீங்கள் உடனடியாக அமலுக்கு வரும் வகையில் நியமிக்கப்பட்டுள்ளீர்கள் என ஜனாதிபதியின் செயலாளர் அறிவித்துள்ளார். பொருளாதார நெருக்கடியை தீர்க்க வேண்டுமானால் அடிப்படை நிபந்தனையாக இனப்பிரச்சனையை தீர்க்க வேண்டும் என அரசியல் ஆய்வாளர் ஆவண்டா ஜோதிலிங்கம் தெரிவித்துள்ளார். நாட்டில் நிலவி வந்த பொருளாதார மந்த நிலையை ராஜபக்சாக்கள் வக்ரோத்த நிலைக்கு இட்டு சென்றுள்ளனர் எனவும், இனப்பிரச்சினை தான் பொருளாதார நெருக்கடிக்கான பிரதான காரணம் எனவும் அரசியல் ஆய்வாளர் ஆவண்டா ஜோதிலிங்கம் தெரிவித்துள்ளார். நேற்று யாழ்ப்பாணத்தில் உள்ள தனது அலுவலகத்தில் நடத்திய ஊடக சந்திப்பில் அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். காணாமல் ஆக்கப்பட்டவர்களது விவகாரத்தில் தமிழ் மக்கள் கோரியது பரிகார நீதியைத்தான். ஆனால் சர்வதேச சமூகம் நிலைமாறுகால நீதியைத்தான் சிபார்த்து செய்திருந்தது. அந்த நிலைமாறுகால நீதியில் 4 விடயங்கள் உள்ளடக்கியிருந்தன. 1, உண்மையை கண்டறிதல். 2, நீதி வழங்குதல். 3, இழப்பீடு வழங்குதல். 4, மீள நிகழாமையை உறுதிப்படுத்துதல். இந்த 4 ஒரு வலுவாக முன்னெடுக்கப்படும் போது தான் உண்மையில் நிலைமாறுகால நீதி தமிழ் மக்களுக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கும். இந்த பொருளாதார பொருளாதார நெருக்கடிக்கான அந்த பொருளாதார மந்தம் என்பது நீண்ட காலமாகவே இலங்கை நிலவி வந்த ஒன்று. இந்த ஆட்சியாளர்கள் செய்தது, ராஜபக்சாக்கள் செய்ததெல்லாம் அந்த பொருளாதார மந்தத்தை வங்குரோத்து பொருளாதாரமாக மாற்றியது. ஆனால் இந்த பொருளாதார நெருக்கடிக்கு பிரதானமான காரணம் இலங்கையினுடைய இனப்பிரச்சனை தான். ஆனால் பொருளாதார குற்றங்களை சுமத்த வேண்டுமென்றால் சுதந்திரத்துக்கு பிற்பட்ட ஆட்சியாளர்கள் அனைவர் மீதும் சுமத்த வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது என்று நான் நினைக்கின்றேன். இன்றைக்கும் கூட இந்த பொருளாதார நெருக்கடியை தீர்க்க வேண்டும் என்று சொன்னால் அதுக்கான அடிப்படை நிபந்தனை இனப்பிரச்சனையை தீர்ப்பது தான். UNDP அண்மையில் இந்த வறுமை கோட்டுக்குள்ள நாடுகள் பற்றிய பட்டியலை கொடுக்கின்ற போது அதில் இலங்கையையும் ஒரு நாடாக சேர்த்திருந்தார். வலிந்து காணாமக்கள் ஆக்கப்பட்ட உறவுகளுக்கு 2 லட்சம் ரூபா இழப்பீடாக வழங்கப்படும் என்று அமைச்சரவையில் ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. இங்கே காணாமல் போன உறவுகள் காணாமல் போனவர்களுடைய பெறுமதி வெறுமனவே 2 லட்சம்தானா என்ற கேள்வியை இது எழுப்புகின்றது. இது படு மோசகரமான தீர்மானம். சர்வதேச ரீதியாக வருகின்ற அழுத்தங்களுக்கு தாங்களும் ஏதாவது செய்கின்றோம் என்று காட்டுவதற்காகத்தான் இந்த தீர்மானத்தை அவர்கள் எடுத்திருக்கின்றார்கள். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது. தொடர்ந்தும் எமது நிகழ்ச்சிகளோடு இணைந்திருங்கள். வணக்கம்.